வணக்கம் நண்பர்களே. பனிச்சுமை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி தான் T20 கேப்டன் பொறுப்புலேருந்து விராட் கோலி வெளியில் வந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டி டெஸ்ட்டுக்கு அவர் கேப்டனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டார். ஆனால் ஒயிட் பால் கிரிக்கெட் அப்படின்னாலே ஒரே கேப்டன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஐயிலிருந்து அவர்கிட்டருந்து கேப்டன் பொறுப்பை வந்து பறித்தாங்க. அதன் பிறகு டெஸ்ட்டில் அவரே வந்து விலகிட்டார். கோலிக்கு பிறகு இப்போ ரோஹித் சர்மா வந்து மூணு தரப்பு கிரிக்கெட் தொடருக்கும் வந்து அவர் தான் வந்து கேப்டனாக வந்திருக்காரு. கோலி சந்தித்த அதே பிரச்சனை தான் இப்போ ரோஹித்டும் வந்து சந்திக்கிறாரு. கேப்டன் பொறுப்பையும் வச்சுக்கிட்டு பேட்டிங்லேயும் கவனம் செலுத்த முடியாமல் உடல் தகுதி பிரச்சனையிலையும் வந்து மாட்டிக்கிட்டு ரோஹித் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. விராட் கோலி பதவி விலகின உடனே நிறையா முன்னாள் வீரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கோலி வந்து ஃபிட்டான ஒரு பிளேயர், ஆனால் ரோஹித் அப்படி வந்து கிடையாது, ரோஹித் வந்து உடல் தகுதியில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ ரோஹித்தும் பார்த்தீங்கன்னா தணறி வந்துட்டு இருக்காரு. இப்போ இதற்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லும் விதமாக வீரேந்தர் சேவாக் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் சர்மா கிட்டேருந்து பதவியை பாருங்க, T20 கேப்டன் பொறுப்புலேருந்து அவர் வந்து விடுவிச்சிருங்க, T20 மட்டும் வேற ஒரு பிளேயரை வந்து கேப்டனாக போடுங்க, அப்போ வந்து பனிச்சுமை வந்து ரோஹித்துக்கு வந்து குறையும், மனசோர்வு இல்லாமல் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு நாள் போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிக்கு மட்டும் கேப்டனாக இருந்தாருன்னா ரோஹித் வந்து புத்துணர்ச்சியோடு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சேவாக் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. நன்றி.